அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டார்க்காக ஃபிலிம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரைட்டாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கோவா பண்ணேன். கோவா வந்து இட் வாஸ் ஒரு ஃபன் ஃபிலிமாக இருக்கணும், ஒரு 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 ஷுட் பி லைக் ஒரு அமெரிக்கன் பை ரோட் ட்ரிப் அந்த மாதிரி பேட்டர்னில் அந்த ஜானரில் ஒரு ஃபிலிம் மாதிரி பாய்ஸ் ஃபிலிமாக ஒன்று பண்ணோம், மோர் ஆஃப் ரொமான்டிக் காமெடி பேஸில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது எதிர்பார்த்த அளவு அந்த படம் பெருசாக போகலை, ரொம்ப அதில் வருத்தம் ஜாஸ்தி தான். அந்த எனக்கு மெயினாக அதுக்கு நிறைய ரீசன் சொன்னது வந்து எல்லாருமே வந்து அந்த இந்த கே கண்டென்ட் இருந்ததுனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அதை வந்து பப்ளிக்காக அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நிறைய பேர் அதனால தான் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. பட் அதை எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக காட்ட முடியுமோ அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக நான் காட்டியிருப்பேன். ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வந்து அவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது கொஞ்சம் ஹியூமரஸ் நோட்டில் தான் பண்ணேன். பட் ஆனால் வந்து எவ்ரிபடி டுக் இட் இன் அ வெரி சீரியஸ் நோட். அந்த படத்துக்கான ரெகக்னிஷன் அந்த படத்துக்கு எப்போவுமே கிடைக்கல, அந்த சமயத்தில் கிடைக்கல, எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நடந்தது மங்காத்தா. முதல்ல அஜித் சாருக்கே நான் பண்ணல கதை, ஒரு பஞ்ச் ஆஃப் கைஸ் ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ராபரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அந்த கதை அப்படி போக போக வந்து ஒரு நாள் அஜித் சார் கூட பேசி திடீர்னு வந்து அஜித் சார் சும்மா விஷ் பண்ணார், மங்காத்தாவா அடுத்த படம் டைட்டில் சூப்பர், ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொன்னார். என்ன மாதிரி லைன் அப்படிலாம் சொன்னார், இந்த மாதிரி லைன் சொன்னேன், நானும் அந்த மாதிரி ஒரு வில்லனாக ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை போகும் அப்படின்னு சொன்னார். அண்ணா இந்த மாதிரி என் படத்துலேயே ஒன்று இருக்குது, என்ன இருக்குது, இல்லை மொத்தம் அஞ்சு பேர் கெட்டவங்க, அதில் ஒருத்த மட்டும் ஒரு பயங்கர ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு என்னென்ன உடனே ஓகே பண்ண நானே பண்ணுறேனே அப்படின்ட்டார். அப்படி ஆனது தான் மங்காத்தா, துரை அழகிரி அவங்க தயாரித்த படம். ஸோ அது சேம் டீம் தான், என்னோடய டீம் பற்றி சொல்லணும்னா அதே டீம் தான். சென்னை 28லேருந்து இது வரைக்கும் ஒரே டீம் மெம்பர்ஸோடு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மங்காத்தா வந்து இட் ஹேப்பன்ட் இன்னைக்கு இன்றைக்கி சன் டிவியில் மங்காத்தா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஜித் சாருக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை என்னால் கொடுக்க முடிஞ்சது, அந்த மக்களும் நல்லா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது அடுத்தது மங்காத்தா முடிஞ்சு அந்த மங்காத்தா ஃபீவர் இன்னும் இருக்குது, மங்காத்தா ஃபீவர் போகலை. ஸோ இப்போ கார்த்தி சாரை வச்சு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிற பிரியாணி படத்தை வந்து நான் இப்போ கரண்ட்டாக டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். நியர்லி ஒரு 75-80% கம்ப்ளீட் ஆகிடுச்சு படம். ஸோ மோஸ்ட்லி அது எப்போ ரிலீஸுன்னு தெரியல, ஆகஸ்ட் பிளான் பண்ணுறோம். பட் கடவுள் புண்ணியத்தில் வந்துடணும்னு நினைக்கிறேன். இல்லை நல்ல ஹைலைட்டான விஷயம் என்னென்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய 100வது படம். ஸோ சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா பெருசாக பேசப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், நான் பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட ஜானரில் தான் இருக்கும் இந்த படம். ஸோ ட்ரைங் டு கிவ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், ஒரு அதாவது ஒரு ஒரு படத்துக்கும் வந்து கதைக்களம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. காமெடிங்கிறது என் படத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும், ஒரு ஃபன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த படத்துலையும் கண்டிப்பாக பிரியாணிலையும் இருக்கும். ஏன்னா வந்து கார்த்தியும் வெரி ஹியூமரஸ் பர்சன், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரேம். ஸோ இட்ஸ் எனக்கு இது கண்டிப்பாக மங்காத்தாக்கு அப்புறம் இது வேறு ஒரு ஷேடில் வர படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். இல்லை சிம்பு வந்து இஸ் லைக் அ பிரதர் டு மீ, இஸ் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது வந்து
ரொம்ப வெரி வெரி டவுன் டு அர்த் சிம்பு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஐ மீன் இஸ் இஸ் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப கூலாக ரொம்ப வெரி வெரி டவுன் டு அர்த் ஆன ஒரு பர்சன். வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் அப்படி தெரியும், பயங்கர அரகண்டாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும். பட் ஆனால் வந்து அவரோட நேச்சர் தான் அப்படி தான் இருப்பார். ஆனால் நான் ஒரே ஒரு வாட்டி சும்மா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு நீங்கள் கிளைமேக்ஸ் உங்கள் மேலே தான் எண்ட் ஆகும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கேட்ட உடனே ஓகே சொன்னார். ஸோ அவருக்கு நன்றி. ஏன்னா அது சிம்பிளாக வந்தார். அதே மாதிரி நயன்தாரா அவங்களும் வந்து நான் சும்மா ஃபோனில் வந்து இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. இத்தனைக்கு ரெண்டு பேருமே வந்து ஜஸ்ட் கேம் ஃபார் அ டே அண்ட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் தான் ஷூட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பேமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, ஒன்றும் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தி ஜஸ்ட் கேம் தி ஜஸ்ட் டிட் அண்ட் வென்ட். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அஜித் சார் அப்படியே தான் இருக்கார், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நான் அஜித் சாரோட ஜி படத்தில் நடிக்கும் போது எப்படி இருந்தாரோ அஜித் சார் அதே மாதிரி தான் மங்கத்தில் இருந்தேன். ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு என்னென்னா அந்த படத்தில் வந்து நான் வந்து அஜித் சாரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன். அஜித் சாருக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் லவ்வுக்கு வந்து நான் தான் கூட இருப்பேன், தூது போகிறது அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ அவங்க ரெண்டு பேரை வச்சே வந்து அஜித் சாரோட 50வது படத்தை நான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு அப்போ நடிக்கும் போது எதிர்பார்த்ததே கிடையாது. இது அஜித் சாரே சொல்லுவார், சென்னை 28லாம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கிறது நான் வந்து எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு. அது எனக்கும் தெரியல திறமை இருக்குலாம் தெரியாது, பட் ஏதோ அமைஞ்சிருச்சு கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே கரெக்டான பிளேஸில் எல்லாமே விழுந்துருச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் அஜித் சார் வந்து இந்த நடித்த பசங்களும் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஐ மீன் இஸ் தி இஸ் வெரி க்ளோஸ். அவரும் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து அவர் பிஹேவ் பண்ணதே கிடையாது. கேரவேனில் இருக்கிறத விட ஸ்பாட்டில் இருக்கிறது தான் ஜாஸ்தி. ஸ்பாட்டில் எங்களோடய உட்காந்து அட்டை அடிச்சிட்டு இருப்பார். அவருக்கு ஷார்ட் இல்லைனா கூட அங்கே தான் இருப்பார். எப்போயே போர் அடிச்சுன்னா சேப்பா நான் கொண்டா போய் படுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு வருவார். வெரி வெரி சூப்பர் டைம். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு யூனோ ஹி மேக்ஸ் இட் ஸோ ஈஸி ஃபார் த டைரக்டர் டு ஒர்க். ஸோ இட்ஸ் லைக் அ மேஜிக் டு ஒர்க் வித் அஜித் சார். சத்தியமாக கிடையாது, மியூசிக் டேரக்டராக சத்தியமாக அம்மாவில் சத்தியமாக மியூசிக் டேரக்டராக மாட்டேறான். இல்லை அதெல்லாம் டேலண்ட்டுங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருக்குது, மியூசிக் அறிவு இருக்குது, ஒரு பாட்டு எப்படி வாங்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பிரேம்ஜிக்கு மியூசிக் இன்னும் என்னோட ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு இன்னும் நல்லா தெரியும் கம்போஸ் பண்ணுறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கும்போது நம்ம எதுக்கு அதுலேயும் வந்து நம்ம சொதப்பி எதுக்கு. வீட்டுக்குள்ளேயே நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க, அப்பா இருக்கார், பெரியப்பா இருக்கார், கார்த்திக் ராஜா இருக்கார், யுவன், பௌதா, பிரேம்ஜி, இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது நாமளும் வந்து மியூசிக் பண்ணுற ஒரு மக்களுக்கு ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுமை படுத்த முடியும். அதுக்கு மேலே வந்து படுத்தினா ரொம்ப கஷ்டம். மங்காத்தா 2 எல்லோரும் கேட்குற கேள்வி அதான். எனக்கு தெரியல மங்காத்தா 2 நடக்குமா, இல்லைனா நான் அஜித் சாரோட வேறு ஏதாவது படம் பண்ணுவேனா அப்படிங்கிறது இப்போதைக்கு அது தெரியல. அது ஒரு ஸ்பார்க் தான், அந்த சமயத்தில் அது டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு நடந்துடும், அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். மங்காத்தா 2 ஆக்சுவலி ஐடியா இருக்குது, பிளான் இருக்குது. ஆனால் மங்காத்தா 2 அது பண்ணுவோமா இல்லைனா வந்து அது இல்லை அந்த ஸ்கிரிப்டுக்கு போகல வேறு ஸ்கிரிப்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறது இப்போது எனக்கு தெரியல. இட்ஸ் டூ ஏர்லி, விரைவில் அதை சொல்லலாம். தேங்க்யூ கலக்கல் சினிமா, தேங்க்யூ.